ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, திருக்குறள் கான்டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் ப்ரைஸ், ஏன்னா ஒருத்தவங்க மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் வந்து அமைச்சிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நான் ப்ரைஸ் அமைச்சிட்டேன். ரெண்டு புக்ஸ் அமைச்சிருக்கேன். அந்த இமேஜஸ் வந்து நான் இப்போது சைடில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ரெண்டு புக்ஸ் வந்து அமைச்சாச்சு. அதனால் இப்போ ஒரு கான்டெஸ்ட் வச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ரைஸ் வந்து நான் கொடுத்துருவோம், சரிங்களா? அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் அதாவது திருக்குறள்னாலே நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது, கேட்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கான பார்ட்டிசிபேஷனும் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுதான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கறது. சரி, ஓகே. இப்போ திருக்குறள் 454 பார்க்கலாம். பால் பொருட்பால் அதிகாரம் என்னென்னு ஞாபகம் இருக்கா? சிற்றினம் ஜெயராமை, அவாய்டிங் மீன் அசோசியேஷன்ஸ். ஓகே, பார்க்கலாம். மனதுள்ளது போல் காட்டி ஒருவருக்கு இனதுள்ளதாகும் அறிவு. மனத்துள்ளது போல் காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒருத்தனுடைய மனது வச்சுதான் அவங்களுடைய அறிவு, மனதின் இயல்பு வச்சுதான் அவங்க அறிவு அப்படின்னு நம்ம வெளிப்பட்டாலுமே, மற்றவங்களுக்கெல்லாம் பொதுவாக அது மாதிரி சொன்னாலுமே, உண்மையாக என்னென்னா அவங்களோட அறிவு எதை சார்ந்து இருக்குன்னா அவங்களுடைய இனத்தை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருக்குறளுக்கான பொருள். ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துடலாம். மேன்ஸ் விஸ்டம் சீம்ஸ் த ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் ஹிஸ் மைண்ட், இட் இஸ் அவுட் கம் ஆஃப் கம்பானியன்ஷிப் வி ஃபைண்ட். அதாவது சீம்ஸ்னா அது மாதிரி தெரியுது அப்படின்னு அர்த்தம். அதாவது அவனுடைய அறிவு வந்து எதுலேருந்து வந்த மாதிரி நம்ம நினைக்கிறோன்னா, ஞானம் வந்து எதுலேருந்து வர மாதிரி நினைக்கிறோன்னா, அவங்களுடைய அந்த இயல்பான அந்த மனதின் இயல்பு புத்தியின் இயல்புன்னு நினைப்போம். ஆனால் அது உண்மை கிடையாது. அவுட்கம் ஆஃப் கம்பானியன்ஷிப், கூட்டாளி யாரோட சேர்றாங்களோ, எந்த இனத்தோட சேர்றாங்களோ அதுலேருந்து தான் வருதுன்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா படிக்கிறவங்களாம் நல்லா படிக்கிறவங்களோட சேர்ந்து அது இன்னும் அவங்க அந்த அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாறிடுவாங்க, இனத்தோடு சேர்ந்து அது மாதிரி அவங்க தன்மை மாறிடும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் கண்டிப்பாக கான்டெஸ்ட் இருக்கும், திருக்குறள் கான்டெஸ்ட். கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ப்ரைஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.